ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தக்காளியில் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே ரொம்பவே சுவையான கொங்கு ஸ்டைல் தக்காளி குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தினி எல்லாத்துக்கூட சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி குழம்புக்கு சின்ன வெங்காயமே சேருங்க, அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். பெரிய வெங்காயம் லைட்டாக இனிப்பு தன்மையாக இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது அந்த தக்காளி குழம்பு நல்ல சுவையாக இருக்குங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இது கூட ஒரு 4-5 பல்லு பூண்டு, பெரிய சைஸ் பூண்டாக சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட சின்ன துண்டு பட்டையாக 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். கூடவே 3 கிராம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பட்டை கிராம்பு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா சேர்க்கணும். ஆரம்பத்துலேயே நம்ம இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே இதில் லைட்டாக கரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா இதெல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போது பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த மாதிரி தோல் சுருங்க வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கும் கசகசாவும், 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாங்க. இது வந்து குழம்புக்கு திக்னஸ் கொடுக்குறதுக்காக சேர்க்குறோம். இது சேர்த்து செய்யும்போது நல்ல சுவையாக குழம்பு திக்காக இருக்கும், சாதத்துக்கு பசு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நல்லா க்ளீன் பண்ண 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு லைட்டாக அப்படியே பரட்டி எடுத்தால் போதும். கருவேப்பிலை சேர்த்து ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக பரட்டி விட்டோம்னா போதும். பரட்டி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு அந்த பேனோட சூடுலேயே அப்படியே லைட்டாக வதக்கி எடுத்துட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை கண்டிப்பாக சேருங்க, அதோடய மணம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு. அடுத்ததாக அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நல்லா பழுத்த நாட்டு தக்காளியாக 4 தக்காளி எடுத்திருக்கீங்க, அது இது கூட சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளியே சேருங்க, அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். நம்ம இந்த குழம்புக்கு புளிப்புக்குன்னு புளியெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, தக்காளியில் இருக்கிற புளிப்பு தான். அதனால் நாட்டு தக்காளியே நல்ல புளிப்பான தக்காளியாக சேர்த்துனிங்கன்னா இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதனி எல்லாத்துக்கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த தக்காளி நல்ல கொலையை வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்ல கொலையை வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்து இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துனா மல்லித்தூள் இந்த சாம்பார் மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்து வரட்டுங்க. இப்போ 2 நிமிஷம் கழிச்சுட்டு பச்சை வாசனை நல்லா போயிருச்சு, இது லைட்டாக கலந்து விட்டுட்டு இதே ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன், அதில் 2 சில்லு அளவுக்கு தேங்காய், ரொம்ப அதிகமாக வேண்டாங்க, இந்த அளவுக்கு 2 சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து பீஸஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி இல்லாமல் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, பொட்டுக்கடலை, கசகசா அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இதையும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. அந்த தேங்காயோடு சேர்த்து அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வதக்கி வச்சுருந்த தக்காளியை விழுத சேர்த்துக்கலாங்க. தக்காளி விழுத சேர்த்துருந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அது இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட சின்ன வெங்காயமும் தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம், நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இது கூடவே 1 கொத்துலேருந்து 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க.
இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. அடுத்து தான் இது கூட ஒரே ஒரு நாட்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அது இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே தக்காளி வதக்கி சேர்த்துருக்குறோம், ஆனால் அந்த ஒரு தக்காளி கண்டிப்பாக சேர்த்து செய்யுங்க, நல்லா சுவையாக இருக்கும். அந்த தக்காளி அப்படியே குழம்புலாங்க முழுசு முழுசாக இருக்கும் போதும், இந்த தக்காளியோட அந்த குழம்பு சேர்ந்து கொதிச்சு வரும்போதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்க வேண்டாங்க, தக்காளி அப்படியே முழுசாக இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு மிக்சர் ஜாரில் தண்ணி சேர்த்து அதை இது கூட சேர்த்துருக்குறேன். நம்ம கசகசா சேர்த்துருக்குறோம், பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்குறேங்க. கொதிக்கும் போது நல்ல திக்னஸ் கொடுக்கும், அதனால் குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1.5 டம்ளர் சேர்த்தும் நல்லா திக்காக தான் இருக்குது. நான் திரும்பி இது கூட இனி ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இவ்வளோ திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொதிக்கும் போது இனியும் திக்காகும், அதனால் இனி ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கும் போது நமக்கு இட்லி தோசைக்கு சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்கும். இந்த சேர்த்துனதுக்கு அப்புறமா இது கூட தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த குழம்புக்கு தேவையான அளவும் உப்பும் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், இல்லைனா கடைசியாக கொதிச்சு இறக்கும் போது 2 வரமிளகாய் தாளிச்சு கொட்டியும் சேர்த்துக்கலாம். அது நம்ம விருப்பம்தான், உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். எனக்கு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டேன், காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் சாம்பார் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-8 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே எல்லாம் நல்லா வதக்கி தான் சேர்த்துருக்குறோம், ஆனால் ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி 8 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே பொடியாக நறுக்கின மல்லியில் தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சுவையான கொங்கு ஸ்டைல் தக்காளி குழம்பு ரெடிங்க. இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தினு எல்லாத்து கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான தக்காளி குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.